SRM College of Agricultural Science. உலகத்தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். வைகை பொருணை ஆற்றுப்படுகைகளில் நடக்கும் ஆய்வுகள் தொல்தமிழரின் வாழ்வியல் முறை குறித்து புதிய வெளிச்சம் பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றன. அதற்கு இணையாக பாலாற்றுப்படுகையில் தொடர்ந்து பல்வேறு பொருட்கள் கிடைத்து வருவதால் அங்கு தொல்லியல் துறையினர் ஆய்வு நடத்த வேண்டும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் வலியுறுத்துகின்றனர். பாலாற்றில் இவர்கள் இப்படித்தான் தொல்தடயங்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் மதுரைவீரன் என்பவர் செய்யார் அரசு கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருப்பவர். மதுராந்தகத்தை அடுத்த அரசன் கோயில் கிராமத்தைச் சேர்ந்த மதுரைவீரன் கடந்த 13 ஆண்டுகளாக பாலாற்று பகுதியில் கள ஆய்வு செய்து பல தொல்பொருட்களை கண்டெடுத்து வருகிறார். இதில் அண்மையில் கிடைத்திருக்கிறது அஞ்சனக்குச்சி. அதாவது பெண்கள் தங்கள் கண்களுக்கு மைதீட்ட பயன்படுத்தும் குச்சியை இவர் கண்டெடுத்திருக்கிறார். அகழாய்வுல கிடைக்கிற பொருட்களுக்கு ஈவனா இங்கேயும் கிடைக்குது. அதாவது ஐப்ரோ ஸ்டிக் சங்கம் ஏஜில் பெண்கள் பயன்படுத்தணும், ஐப்ரோ ஸ்டிக் கிடைச்சிருக்குது. அப்புறம் வந்து இயர் ரிங் கிடைச்சிருக்குது. இயர் ரிங்ல நிறைய வெரைட்டி இருக்குது, அது கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதிய கற்கால கருவிகள் கிடைச்சிருக்குது, வட்ட சில்லுகள் கிடைச்சிருக்குது. கற்கால ஆயுதங்கள், புதிய கற்கால பொருட்கள் என இவரது கண்டெடுப்புகள் ஆச்சரியப்பட வைக்கின்றன. மேலும் வள்ளிபுரம் ஈசூர் பாலாற்றுப்படுகையில் ராஜராஜ சோழன் வெளியிட்ட செப்பு நாணயங்கள் மற்றும் முத்திரை பதித்த வெள்ளி நாணயம் தற்போது கண்டெடுக்கப்பட்டது. பழமையான நகரங்கள்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம், ஏன்னா பல்லவர்கள் காலத்தில் ஒரு வியாபார தலமாக இருந்திருக்குது மகாபலிபுரம். உங்களுக்கு தெரியும், அது வந்து காஞ்சிபுரம்ன்றது அவங்க தலைநகரம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா படாலம், ஏன் எனக்கு அது கவனம் வந்தது அப்படின்னா அவங்களுடைய வியாபாரம் நோக்கி வியாபாரம் பயணத்துக்காக வர ரூட் அது. காஞ்சிபுரத்துலேருந்து படாலம் வழியாக திருக்கோணம் கடந்து மகாபலிபுரம் போகிற ரூட் அது. காலையில் கிளம்புனாங்க அப்படின்னா ஈவினிங் போல் இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க படாலம் அப்படின்ற இடத்துல. அந்த பட்டாளம் அப்படின்ற அந்த ஊர் முதல்ல பட்டாளம், அதாவது ஒரு வியாபாரிகள் வராங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்புக்காக மன்னர் வந்து படைகள் அனுப்புவார். அது கூட வரும் பரிவாளங்கள் பட்டாளங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் வந்து அவங்க நைட் அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் மகாபலிபுரம் ரீச் ஆவாங்க. அந்த ஸ்பாட்டை தான் அந்த பட்டாளம்ன்றது தான் இப்போ படாளமாக மாறி இருக்குது. அந்த இடத்துடைய சிறப்பான ஒரு ஊர் பெயர் அது. அதனால்தான் எனக்கு கவனம் அங்கிருந்து ஆரம்பிச்சது. இவருடன் இப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியரும் தனது மாணவர்களுடன் இணைந்து தேடிய போது உடையாத பழங்கால பானை கிடைத்து உள்ளது. இந்த குடுவை சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பானை குடுவை ஒன்று கிடைச்சிது. நானும் என்னுடைய கூட இருக்கக்கூடிய என்னுடைய டியூஷன் மாணவர்கள் ஒரு 4 பேரை கூட்டிக்கிட்டு போகும்போது அந்த மண் குடுவை சிறியது முழுசாக கிடைச்சிது. கூட சாரும் வந்தார், அதுக்கப்புறம் பின்னாடி சார் வந்தார், அவரும் பார்த்தாரு. பார்த்துட்டு இது சங்க காலத்துடைய கூடுவைதான்றதை உறுதிப்படுத்தினார். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்கோடாரி, புதிய கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த கற்கோடாரிகள், அந்த கற்கருவிகள், அதை வந்து கோடாரியாக பயன்படுத்தியிருந்தோம். அந்த கருவிகளும் நிறைய கலப்பயணத்தின் போது கிடைச்சிருக்குது. தொல்லியல் துறையினர் பாலாற்றுப்படுகையில் முறையாக திட்டமிட்டு அகழ்வாராய்ச்சி செய்தால் அரிய தகவல்களை பெற முடியும் என்கிறார் இந்த பேராசிரியர். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழக அரசு தொல்லியல் துறையில் அதிக கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கி அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த வகையில் பாலாற்றுப்படுகையில் ஆய்வு செய்தால் தொல்தமிழர் குறித்து புது வெளிச்சம் பாயும் என நம்பலாம். புதிய தலைமுறைக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் உதயகுமார். SRM College of Agricultural Science. உலகத்தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.